أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان இந்த பயிற்சி வகுப்பை பொறுத்தவரையிலும் ஒரு ஐந்து செயல்களாக ஐந்து செயல் திட்டமாக தலைப்பு வாரியாக இதை நடத்துவோம். சும்மா ஜனாசா பயிற்சின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலிருந்து நீங்கள் கேட்டுகிட்டே இருங்க நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன்னு சொன்னோம்னா அது ஒரு பயிற்சியாக இருக்காது. பயிற்சி என்றால் உண்மையான பயிற்சியாக இருக்கணும். அதற்கு நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் அதை ஒரு தலைப்பு வாரியாக உங்களுக்கும் இலகுவாக புரியணுமா இல்லையா? நம்ம ஆரம்பத்தில் ஒருத்தர் இறந்துட்டா இப்படி செய்யணும் அப்படின்னு வரிசையாக அடக்கம் பண்ணுற வரையும் சொல்லிட்ட பிறகு அதில் பாதி மறந்து போயிடும். அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு சாப்டராக பார்ட் பார்ட்டாக என்ன செய்வோம், பிரித்து இந்த தருணத்தில் எப்படி செய்ய வேண்டும், இதை எப்படி செய்வது என்று உங்களுடைய உள்ளத்திலும் பதிய வேண்டும். அந்த சொல்லக்கூடிய பாயிண்ட்டுகளை அந்த பகுதி பகுதியாக நம்ம பிரித்து சொல்கிறோமா இல்லையா தலைப்பு வாரியாக, அதை நீங்கள் குறித்து கொண்டு நீங்களும் அதை வந்து பாயிண்ட் பாயிண்ட்டாக குறித்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நாளைக்கு இது போன்ற ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும் பொழுது, ஒரு ஜனாசாவிற்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய நிலையில் நீங்கள் இருக்கும் பொழுது நீங்களே ஓடோடி சென்று போய் உதவலாம். இங்கே ஒவ்வொருத்தரும் என்ன செய்யலாம், அது போன்ற விஷயங்களை செய்ய முடியும் என்ற அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சியை நடத்தப் போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இப்போது அந்த தலைப்புகளை பொறுத்தவரையும் எப்படி நம்ம நடத்த போகிறோம் சொன்னால், ஒன்று என்னென்னு கேட்டால், ஒருவர் இறந்த உடன் அந்த உடலை நம்ம பார்க்குறோம் என்றால் அப்போது அங்கே இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும் அதற்குரிய விஷயங்களை நாம் சொல்லப் போகிறோம். அதற்கடுத்த பாடம் என்னன்னு சொன்னா, கஃபனை தயாரிப்பது, கஃபன் ஆடை. கஃபன் ஆடைனா என்ன, இறந்தவர்களுக்காக இந்த மையத்தை அடக்கம் செய்வதற்கு முன்பு அந்த மையத்திற்கு அணியக்கூடிய ஒரு ஆடை, ஜனாசாவை சுற்றி அணியக்கூடிய ஒரு ஆடை, அதான் கஃபன் ஆடை என்று சொல்வார்கள். இந்த கஃபன் ஆடையை வந்து எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னா, அதுக்கு சில பேரை காசை கொடுத்து, ஏன்னா எங்களுக்குலாம் அந்த கஃபன் ஆடை தயாரிக்கிறதான் தெரியாது, அந்த ட்ரெஸ்ஸை எப்படி அவங்களுக்கு அணிவிக்கணும், அதை எப்படி நாங்கள் ரெடி பண்ணணும், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அதுக்குன்னு சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் கூப்பிடக்கூடிய நிலையை பார்க்குறோம். அதனால் கஃபன் ஆடையை எவ்வாறு தயாரிப்பது, தயாரிப்பதுனா அந்த துணியை தயாரிப்பது இல்லை, அந்த ஆடைகளை, சட்டையா, வேஷ்டி, போர்வை, இதையெல்லாம் எப்படி செய்கிறது, இதெல்லாம் நம்ம வந்து பெரிய ஒரு பிரமிப்பாக பார்க்குறோம், ஒரு கஷ்டம் மாதிரி. ஆனால் இங்கே உண்மையிலேயே பார்த்தோம் என்று சொன்னால் ரொம்ப எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு இலகுவான ஒரு விஷயம், அதை கூட இப்போ பயிற்சியாக தான் நம்ம கொடுக்க போகிறோம் சரியா. அப்போ கஃபன் ஆடையை தயாரிப்பது எப்படி, அடுத்து என்னன்னு சொன்னால் குளிப்பாட்டுவது எப்படி. குளிப்பாற்ற முறையும் ஒரு கஷ்டமான ஒரு முறை மாதிரி நம்முடைய சமுதாயத்தில் சொல்லப்பட்டிருக்குது. குளிப்பாட்டுவதில் ஒவ்வொருவரும் என்ன செய்யலாம், முன் வந்து செய்ய வேண்டும், அதற்கு ஏராளமான நன்மைகள் இருக்கிறது. அப்போ அந்த முறைகளை பற்றி அது தனி பாடமாக நடத்தப்படும். அதற்கடுத்த பாடமாக இப்போ குளிப்பாட்டிய உடலை கஃபனிடுவது எப்படி, கஃபன் தயாரிப்பது எப்படின்னு சொல்லி அது ஒரு முறை இருக்கு. கஃபனை தயாரித்த ஆடைகளை வந்து அந்த ஜனாசா மேலே உடுத்தணுமே, அது எப்படி குளிப்பாட்டியாச்சு, குளிப்பாட்டியை கொண்டு வந்து அந்த உடலை வந்து எப்படி கஃபனுடைய ஆடையை வந்து அந்த உடலுக்கு அணிவிப்பது, அது சம்பந்தமான ஒரு பாடம், கஃபன் ஆடையை அணிவிப்பது எப்படி, அது பற்றிய ஒரு தலைப்பு. அதற்கடுத்து ஜனாசா தொழுகை, ஜனாசாவை அடக்கம் செய்தல், இது ஒரு சாப்டர். இப்படி நம்ம பிரித்து நம்ம நடத்தும்போது அதில் உள்ள பாயிண்ட்ஸுகளை நீங்கள் வந்து குறித்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு என்ன செய்ய, சில நேரத்தில் மறந்துட்டால் கூட எடுத்து பார்க்கும்போது ஞாபகம் வந்துக்கணும். அந்த மாதிரியான ஒரு வகுப்பாக இது இன்ஷா அல்லாஹ் அமையும். இப்போது நம்ம முதலாவதாக, ஒருவர் மரணித்து விட்டால் அப்போது நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை நம்ம சொல்லணும்னா சும்மா பயான் மாதிரி சொல்ல முடியாது, அதை வந்து நம்ம என்ன செய்யணும், செஞ்சு காட்டணும். அப்படி என்றால் யாராவது ஒரு ஆள் வந்து ஜனாசாவாக படுக்கணும். சகோதரர் வர்றேங்கிறாரு, அன்பிற்குரிய சகோதரர்கள், இப்போ ஒருத்தர் மரணித்து விட்டார். மரணித்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டார், அந்த ரூஹுங்கிறது கைப்பற்ற நிலையில் கடுமையான வேதனைகள், சில பேர்களுக்கு வேதனைகளாக இருக்கும். அப்படியான ஒரு நிலையில் இருக்கும் பொழுது அந்த ரூஹு செல்லும் போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விதமாக இருப்பாங்க. சில பேர் விகாரமாக என்ன செய்வாங்க, ரூஹு கைப்பற்ற நிலையில் அந்த விகாரமான நிலையில் மரணித்து கிடப்பாங்க. அவங்களுடைய பார்வை சில பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வானை நோக்கி அப்படி பார்த்த ஒரு விதமாக கைகால்கள் விரித்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பில் இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி நிலையில் மற்ற மக்கள் செய்திகள் கேள்விப்பட்டு, மரணித்த செய்தியை கேள்விப்பட்டு வந்து பார்க்கும்போதும் அதே மாதிரி விகாரமாக இருந்தாங்கன்னா காட்சி நல்லா இருக்காது. அவர் வாழும் பொழுது ஒரு டிப்டாப்பாக இருந்திருப்பார், மக்கள் மத்தியில் ஒரு நல்ல கண்ணியமாக இருக்கணும், அழகாக இருக்கணும்னு நினச்சிருப்பார். ஆனால் மரணித்த அந்த உடலை வந்து அவருக்கு வந்து எப்படி நம்ம வைக்கணும்னா,
இருக்கக்கூடியவர்கள் சுற்றி இருக்கக்கூடியவர்கள் உடனடியாக அதை சரி செய்து அப்படி அழகாக அவர் பார்க்கும்போது அழகாக இருக்கிற மாதிரி நம்மால் இயன்ற அளவுக்கு அதை நம்ம என்ன செய்யணும், அழகுபடுத்தி வைக்க வேண்டும். அதற்கான சில அடிப்படையான சில செய்திகள் இருக்குது. எப்படின்னு கேட்டால், முதல்ல வந்து இப்போ ஒருவர் இரவு நேரத்தில் இறந்துட்டார், நம்ம ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து தான் அவர் இறந்த இதை பார்க்குறோம். நம்ம பார்க்குறோம் அவர் பேச்சு மூச்சு இல்லை, ரூமில் இறந்துருக்கிறாரு, 4 மணி நேரம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ சில மெத்தடுகள் இருக்குது. என்னென்னா, அவருடைய உடலில் வந்து ஒரு குறிப்பிட்ட மணி நேரங்கள் தாண்டி விட்டது என்றால், நார்மலாக நம்ம கையெல்லாம் இப்படி வந்து தூக்க முடியுதில்லை, இந்த மாதிரிலாம் தூக்க முடியாது, கிரிப் ஆயிரும். அதாவது அந்த எலும்புகள்லாம் பார்த்தீங்கன்னா கட்ட மாதிரி ஆயிரும். நம்ம அப்படியே சும்மா தூக்குறாலாம் சும்மா தூக்க முடியாது. அதற்கு சில முறைகள் இருக்குது, அதை எப்படி சரி செய்கிறது அப்படின்லாம். அப்போ முதல்ல நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இறந்து இருக்கக்கூடிய அந்த நிலையில் ஆரம்பத்திலிருந்து தலையிலிருந்து நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம செய்ய போகிறோம். அதை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படை தகவல் என்னென்னா, இறந்தவருடைய உடலில் அந்த ரூஹு கைப்பற்றப்படும் பொழுது இந்த பயத்தில் என்ன செய்வாங்கன்னா, சில பேர்கள் இந்த வயதானவர்கள்லாம் சில பேர் இருந்தாங்கன்னா சிறுநீர் கழித்திருப்பார்கள், மலம் இது போன்ற அசுத்தங்கள் வெளியாக இருக்கும். இப்போ இது மாதிரி நிலையில் வந்து நம்ம என்ன செய்யணும்னா, அந்த உடலை வந்து அப்படியே நம்ம சும்மா அப்படி வச்சு வைக்க முடியாது, அப்போ அதையெல்லாம் சுத்தப்படுத்தணும். இதுக்கு என்ன சமுதாயத்தில் என்ன பேர் சொல்லுவாங்கன்னா, கசப்பு மாத்துறதுன்னு சொல்லுவாங்க. கசப்பு மாத்துறுதல் அப்படின்ற ஒரு சட்டங்கள் மார்க்கத்தில் இல்லை. ஹதீஸில் அப்படி ஒரு இது இருக்குதா, இறந்தவங்களுக்கு அப்படி செய்யணுமா, அப்படி ஒரு முறை இருக்குதான்னு கேட்டால் அப்படி எந்த ஹதீஸ்லையும் சொல்லப்படலை. ஆனால் பொதுவாக தூய்மைப்படுத்துவது என்பது மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட, தூய்மையே மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறதுனால, சுத்தப்படுத்தி குளிப்பாட்டுறதுங்கிறது முறை வந்து தனியது. குளிப்பாட்டுறது அந்த வகையில் நினைச்சிடக்கூடாது, ஒரு குளிப்பாட்டுறது தான். ஆனால் அந்த உடலில் ஏதேனும் அசுத்தங்கள் இருந்தால் அதை தூய்மைப்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அப்போ அது மாதிரி விஷயங்களையெல்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போது நம்ம செய்ய போகிறோம். முதலாவதாக தலையிலிருந்து நம்ம ஆரம்பிக்கிறதா இருந்தால், சில பேர்களுடைய கண்கள் என்ன ஆயிருந்தா அப்படி திறந்த நிலையில் அப்படி வானத்தை பார்த்த மாதிரி இப்படி இருக்கும். இதே நிலையிலேயே நம்ம மக்கள் பார்வையில் வச்சோம்னா பார்க்கும்போது ஒரு விகாரமாக தெரியும், என்னடா இது இப்படி கண் இப்படி முழிச்ச நிலையில் ஒரு ஜனாசா இருக்குதுன்னா எப்படி இருக்கும். அப்போ அதை நம்ம முதல்ல என்ன சரி செய்யணும்னா, அதுக்கு வந்து முதல்ல ரசூலுல்லாஹ் அப்படி தான் செஞ்சுருக்கிறாங்க. கண்களை கசக்கி மூடுவது அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கிறது. கண்களை கசக்கினா சும்மா அப்படி மூடுறதை விட இப்படி என்ன செய்வாங்கன்னா, இந்த கண் பகுதியில் அப்படி இதையெல்லாம் நம்ம சரி பண்ணி வைக்கணும் முதல்ல. அதுக்கு என்ன செய்கிறோம்னு சொன்னால், இந்த கை வந்து ரொம்ப இதாக இருக்குன்னா உடனே வந்து இப்படி எடுத்து இது பண்ணிட முடியாது. அப்போ முதல்ல விரல்களில் இருந்து என்ன செய்யணும், அந்த விரல் பகுதியை வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே ஷேக் பண்ண கொஞ்சம் இதாக இலகுவாயிடும். அதே மாதிரி ஒவ்வொரு மூட்டுகள், அந்த விரலுடைய மூட்டுகள் மாதிரி கையுடைய மூட்டு, அதே மாதிரி இந்த பகுதி லைட்டாக அது எடுக்க வராது. ஆனால் கொஞ்சம் என்ன செய்யணும், மூட்டுகள் பகுதியை வந்து லைட்டாக என்ன செய்யணும், இந்த மூட்டுகளை மட்டும் இப்படி ஷேக் பண்ணணும். இப்படி மடக்கணும்னா மடக்க வராது, ஆனால் என்ன செய்யணும், மூட்டுகளை மட்டும் அப்படியே ஷேக் பண்ணணும். அப்படியே ஷேக் பண்ணால் இலகுவாயிரும். அப்போ எடுத்து என்ன செய்யலாம், நம்ம நேராக அப்படி வைக்கலாம். அதே மாதிரி இந்த பகுதியும் அதே மாதிரி தான், இந்த கையையும் என்ன செய்யலாம், அதே மாதிரியே முதல்ல விரல்கள் அப்படியே ஷேக் பண்ணணும். இந்த மூட்டுகள், கையுடைய மூட்டுகள், அதுக்கப்புறம் அந்த மூட்டுகள், இந்த மூட்டையெல்லாம் சரி பண்ணி இப்படியே ஷேக் பண்ணி சரியாயிடும். இதற்கு பிறகு அவருடைய உடலிலிருந்து ஏதேனும் அசுத்தங்கள் வெளியாக இருக்கும், சிலவங்களுக்கு கொஞ்சம் வெளியாக இருக்கும், வெளியாகாமல் இருக்கும். அப்போ முழுமையாக வெளியாக்குறதுன்னு என்ன செய்வாங்கன்னா, சமுதாயத்தில் அப்படியே என்ன செய்வாங்க, வயிற்று பகுதியில் அப்படியே அமுக்கி போட்டு அப்படியே அழுத்துவாங்க, அது ஃபுல்லாக வெளியாகணும் அப்படிங்கிறதுக்காக. அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்குது. என்ன செய்யலாம்னா, இந்த தலைப்பகுதி இருக்குதா இல்லையா, இந்த தலைப்பகுதிக்கு முன்னாடி நம்ம இந்த கையை வந்து நம்ம ஷேக் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த கையை எடுத்து இந்த வயிற்று பகுதியில், ஏன்னா நம்ம முன்னாடி வந்து இப்படி தூக்க முடியாது, இப்போ வந்து நம்ம ஷேக் பண்ணிட்டதுனால நம்ம இஷ்டப்படி நம்ம வளச்சிக்கிறலாம். இந்த கையை எடுத்து இந்த வயிற்று பகுதியில் வச்சிட வேண்டியது. அதே மாதிரி இந்த கையை எடுத்து இந்த வயிற்று பகுதியில் வச்சிட வேண்டியது. இப்போ என்ன ஆயிடுச்சு, நடு இந்த வயிறில் இந்த இது இருக்குது. இதோடு சேர்த்து நம்ம கையையும் சேர்த்து வச்சு கொஞ்சம் லைட்டாக அமுக்கி என்ன செய்யணும்னா, இந்த தலைப்பகுதியை இப்படி தூக்கணும்னா இப்படி தூக்கிடும், லைட்டாக அப்படி தூக்கிட்டு இந்த இடத்துல லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். அப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது வெளியில் வராமல் இருந்துச்சுன்னா அசுத்தங்கள், அது என்ன செய்யணும், இலகுவாக வெளியே வந்துடும். அப்போ அந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் தான் இது. இது மாதிரி நம்ம என்ன செஞ்சிடலாம், அந்த மாதிரி வந்துடும். இதுக்கு பிறகு என்ன ஆயிடுதுன்னா, இப்போ அசுத்தமான ஆடையாக இருக்குது, இந்த ஆடைகளை கழியணும். இப்போ இறந்த நிலையிலேயே இப்போ அவங்க ஒரு ஆடை போட்டிருப்பாங்களா இல்லையா, அதை எப்படி கிளற்றுறதுன்னு சில பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு என்ன செய்யலாம்னா, அதுக்கு நம்ம சிசர் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த சிசர் எடுத்து இந்த பகுதியில் ஒரு அப்படியே கட் பண்ணிட வேண்டியது. இலகுவாக எடுக்கிறா இருந்தால் நம்ம இப்படி பட்டனை எடுத்து அது கஷ்டப்பட்டு உருவி அந்த மாதிரி அவங்களுக்கு விரும்பலைன்னு சொன்னால் இந்த பட்டனை இந்த பகுதியில்
லைட்டாக சிசரில் கட் பண்ணிட்டோம்னா, அதே மாதிரி இந்த கைப்பகுதியை கட் பண்ணிட்டோம்னா அப்படியே என்ன செஞ்சுக்கலாம், உருவிக்கிறலாம். பின்னாடி உள்ள பகுதியையும் உருவிக்கிறலாம், ஈஸியாக வந்துடும். இந்த இந்த லைட்டை அந்த பகுதியிலையும் கட் பண்ணிக்க வேண்டியது, சிசரில் கட் பண்ணிட்டு அப்படியே எடுத்து என்ன செஞ்சுக்கலாம், உருவிக்கிறலாம். இப்போ சட்டையை வந்து இலகுவாக உருகியாச்சு, இப்போ கையில் இருக்குது, அவர் கையில் உடுத்திருக்கிறாரு இல்லை பேண்ட்டை போட்டிருக்காரு. இப்போ இந்த நிலையில் என்ன செய்யலாம்னா, இன்னொரு வீட்டில் அவருக்கு அவருடைய ட்ரெஸ் ஏதாவது கையில் ஏதாவது இருக்கும், வேஷ்டி கையில் ஏதாவது இருக்கும், அந்த கையில் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு முன்னாடி நம்ம தூய்மைப்படுத்திக்கணுமா இல்லையா. இப்போ ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றுறோம்னா ஏற்கனவே அசுத்தமான ட்ரெஸ்ஸாக இருக்குது, அப்போ அந்த ட்ரெஸ் நிலையில் நம்ம வந்து என்ன செய்ய முடியாது, எது பண்ண முடியாது, இன்னொரு ட்ரெஸ்ஸை மாற்ற முடியாது. அப்போ தூய்மைப்படுத்தணும். தூய்மைப்படுத்துறதுக்கு என்ன செய்யலாம்னா, இப்போ இந்த வலது கை இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த வலது கையை இடது கையின் பக்கம் இப்படி கொஞ்சம் இழுத்துருக்கணும், இந்த வலது காலை இடது கால பக்கம் கொஞ்சம் இழுத்துக்கிறணும். இழுத்துக்கிட்டு இப்போ வந்து சட்டையை தான் எடுத்துட்டோமே, சட்டையை எடுத்துட்டோம், அவர் கையில் மட்டும்தான் அந்த அசுத்தமான கையில் மட்டும்தான் இருக்குது. ஒரு பக்கெட்டில் தண்ணி, ஒரு துணியை வச்சு ஈர துணியை வச்சுக்க வேண்டியது, அந்த தண்ணியில் நினச்சி ஈர துணியை வச்சுக்க வேண்டியது. இது அப்படியே கொஞ்சம் அப்படியே என்ன செய்யலாம், விரட்டினோம்னா அந்த பாதி பின்பகுதி தெரிஞ்சிடும். இப்போ என்ன செய்ய வேண்டியது, துடைக்க வேண்டியது, ஈர துணியாக என்ன செய்ய வேண்டியது, இந்த அசுத்த பகுதியெலாம் அசுத்தங்கள்லாம் போயிடும். தண்ணியை ஊற்றி குளிப்பாட்டுறது இல்லை, இது துடைக்கிறது, சுத்தம் பண்ணுறது. அப்போ என்ன செய்யணும், முது பாதி முதுகு கிட்டத்தட்ட ஒரு முக்காவாசி என்ன செஞ்சிடலாம், அப்படியே க்ளீன் பண்ணிடலாம். அப்போ இந்த கையிலேயே என்ன செஞ்சிடலாம், கொஞ்சம் உள்ளே விட்டு அந்த அதையும் சுத்தம் பண்ணிடலாம். அந்த பகுதிகள், அந்த அசுத்தம் வெளிவந்த பகுதிகளையும் உள்ளே விட்டு என்ன செஞ்சிடலாம், சுத்தம் பண்ணி நம்ம வந்து ஈர துணியால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னும் பாதி இருக்கும். அப்போ என்ன செய்ய வேண்டியதை எடுத்துகிட்டு இதே ஸ்டெப்பு தான், இப்போ இடது கையாக இருந்தால் வலது கையின் பக்கம், இடது காலாக இருந்தால் வலது காலின் பக்கம் எடுத்து அப்படியே ஒரு பரட்டு, அதே ஸ்டெப்பு. இங்கிட்டு பாதி முகுது முதுகு தெரிஞ்சிடும், பாதி பகுதிகள் தெரிஞ்சிடும். இப்போ என்ன செய்கிறோம், அதே மாதிரி ஈர துணியால் அந்த உடம்பை துடைக்கிறோம். இதெல்லாம் யார், அவங்க குடும்பத்தார்களோ அவங்க சுற்றி இருக்கக்கூடியவங்களோ இறந்த உடன் செய்யும் போது உள்ள விஷயங்கள். அதே மாதிரி துடைச்சி என்ன செய்கிறோம், க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ அதே மாதிரி எடுத்து வைக்கிறோம். இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு கையில் எடுத்து அந்த அசுத்தமான அந்த ஈர துணி ஈரம் இருக்குதா இல்லையா, அந்த ட்ரெஸ் என்ன செய்யும் எடுக்க போகிறோம். இப்போ என்ன ஆகுது, அந்த கையிலே உள்ளே விடுறோம். எப்படி உள்ளே விடுறதுன்னா, சும்மா அது விட முடியாது. இப்போ இந்த காலை வந்து இப்படி சேர்த்து வச்சுக்கிட்டோம்னா, இந்த விரல் இப்போ கால் இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், இப்போ சேர்த்துட்டோம்னா நின்றுக்கிறோம். இந்த விரல் ரெண்டு இப்படி இணைச்சிக்க வேண்டியது, இந்த ரெண்டு விரலையும் இணைச்சி, இந்த ரெண்டு பெருவிரல் இருக்குல்ல கால்களின் ரெண்டு பெருவிரல், இதை எடுத்து இப்படி தூக்கணும் வச்சுக்கங்க, தூக்கிட்டோம்னா இப்படி தூக்கிடும். இப்போ என்ன செய்ய வேண்டியது, கையிலே வந்து உள்ளே விட்டுடலாம், இலகுவாயிருது. கையிலே உள்ளே விட்டோம்னா பாதி ஃபுல்லாக அப்படியே உள்ளே விட்டு கட்டிடலாம். உள்ளே விட்ட பிறகு அந்த அந்த உள்ள ஏற்கனவே போட்டிருக்காங்கள்ல பேண்டாக இருந்தால் பேண்டை கழட்டி உருவிடலாம் ஈஸியாக, அதே மாதிரி கையிலே இருந்தாலும் உருவிடலாம். இந்த மாதிரியான முறைகளில் என்ன செஞ்சிக்க வேண்டியது, மாட்டிக்கிறலாம். இது மாதிரியான இது ஆரம்பத்தில் நம்ம ட்ரெஸ்ஸு மாட்டிக்கிறது. இப்போது கையிலேயே கொட்டியாச்சு, ஏற்கனவே அசுத்தமான உள்ள கையிலேயே எடுத்தாச்சு, உடலை தூய்மைப்படுத்தியாச்சு, இப்போ சட்டை மட்டும் இல்லை கையிலே உடுத்த நிலையில் இருக்கிறாரு. சில பேர் இறந்த நிலையில் என்ன செய்வாங்கன்னா, வாய் வந்து அப்படி ஓப்பனாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வாய் வந்து ஓப்பனாக இருக்குது, இப்போ ஓப்பனாக இருக்கிற நிலையில் மக்கள் பார்த்தா நல்லாயிருக்குமா, அது அசிங்கமாக இருக்கும். அப்போ என்ன செய்யணும்னா, வாயை வந்து அப்படி மூடணும்னா மூடவும் முடியாது, அதுக்கு என்ன செய்வாங்க, ஷேக் பண்ணுவாங்க லைட்டாக. இந்த வாடை இந்த தாடையில் என்ன செய்யணும்னா, இப்போ லைட்டாக அப்படி இந்த தாடை அப்படி அசைச்சி அப்படியே இது பண்ணினா அப்படியே மூடிக்கணும். மூடிட்டு அப்படியே விட்டுட்டு வச்சுங்களேன், கொஞ்சம் நேரம் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன செய்யணும்னா, தாடையை சேர்த்து தலையோடு சேர்த்து என்ன செய்ய வேண்டியது, கட்டிட வேண்டியது. அதுக்கப்புறம் இந்த கால் இப்படி கிடக்குதுன்னு வச்சு விகாரமாக, அது நல்லா இருக்காது. இந்த ரெண்டு பெருவிரலையும் சேர்த்து ஒரு கயிறை வச்சு கட்டிட வேண்டியது. கட்டின பிறகு இப்போ மக்களுடைய பார்வைக்காக கொண்டு வந்து வைக்க போகிறோம். வெறும் மேனியில் அப்படியே வந்து சட்டை போடாத மேனியில் கொண்டு போய் வச்சிங்கன்னா பார்க்க நல்லா இருக்குமா, நல்லா இருக்காது. அப்போ அதுக்கு என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ ரெண்டு வகையில் வைப்பாங்க. ஒன்று இந்த மாதிரியான கட்டிலில் பார்வைக்கு வைப்பாங்க, இப்போ ஃப்ரீசரில் வைக்கிறாங்க. எப்படி வச்சாலும் சில ஸ்டெப்ஸ் வேணால் மாறும் ஃப்ரீசருக்கும் இதுக்கும், ஆனால் எப்படி வச்சாலும் இந்த உடுத்தின துணியோட அந்த சட்டை இல்லாமல் வைக்க முடியாது. அதுக்கு மேலே என்ன செய்யணும்னா, ஒரு போர்வை, ஏதோ ஒரு போர்வை எடுத்து என்ன செஞ்சிக்க வேண்டியது, ஃபுல்லாக மூடிட வேண்டியது. இப்போ நல்லா கவனிங்க, முதல்ல க்ளீன் பண்ணிடுறோம், ட்ரெஸ்ஸுகளை எடுத்துடுறோம், அதுக்கடுத்து இந்த தாடையில் ஒரு கயிறு கட்டிடுறோம், ரெண்டு பெருவிரலையும் சேர்த்து ஒரு கயிறு கட்டிடுறோம், அதுக்கு பிறகு போர்வை எடுத்து போத்திடுறோம். ஏன் போர்வை எடுத்து போத்துறோம்னா, அது ஒரு பார்க்க வர்றவங்களுக்கு ஒரு இதாக கண்ணியமாக இருக்கணுங்கிறதுக்காக ஜனாஸா. இப்போ என்ன ஆகுனா, இப்படியே நீங்கள் இந்த வெறுமனையாக ஃப்ரீசர் இல்லாமல் இந்த மாதிரி வைக்கிறீங்க வச்சுங்களேன், கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா, கொஞ்சம் டைமிங், சில பேர் ஒரு நாள்லாம் சென்ட்ரெலாம் அடக்கம் செய்வாங்க, சில பேர் ஃப்ளைட்லேருந்து அவங்க வெளிநாட்டிலேருந்து அவங்க மகன் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி லேட் பண்ணுவாங்க.
இப்போ இந்த மாதிரி தருணத்தில் வந்து அப்படியே வச்சுருக்கும் போது கொஞ்சம் நேரம் ஆக ஆக வயிறு உப்ப ஆரம்பிக்கும் ஜனாசாவுக்கு. அதுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால், உலகத்தில் நடைமுறையில் கண்ணியமாக அந்த ஜனாசா வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நம்ம என்ன செய்யலாம்னா, அந்த வயிறு உப்பாத அளவுக்கு அதுக்கு சில டெக்னிக்குகள் நம்ம சமுதாயத்தில் பண்ணுறாங்க. சிலவங்க என்ன செய்வோம், சில ஊர்கள் ஊர் ஊர்களையும் ஒரு வித்தியாசமான வழக்கம் இருக்குது. மார்க்கம் என்ற அடிப்படையில் செய்கிறதில்ல, உலக வழக்கத்தில் சில நன்மையை கருதி செய்வது. அதில் வந்து சில ஊரில் என்ன செய்வாங்கன்னா, அந்த இரும்பு படிக்கல் இருக்குல்ல அதை கொண்டு வந்து என்ன செய்வாங்க, ஒரு துணியை சுற்றி வச்சு கட்டி வச்சுருப்பாங்க. சிலவங்க உப்புவை கட்டி அதை என்ன செய்வாங்க, வயிற்றில் வச்சு, இதெல்லாம் எதுனா போர்வைக்குள்ளே அதை வச்சுட்டு அதுக்கு என்ன செய்வாங்கன்னா, போர்வையை போற்றிடுவாங்க. அது ஒன்றும் தெரியாது. இப்போ இந்த மாதிரி நிலையில் மக்கள் பார்வையில் வைக்கிறது. இந்த மாதிரியான வெறுமனையான டேபிளில் நீங்கள் வைக்கும்போது குறிப்பிட்ட நேரத்தில் அப்படியே இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா, சில பூச்சிகள் எறும்பு இந்த மாதிரியான சில பூச்சிகள்லாம் அந்த வாடையை நுகர்ந்து கொண்டு என்ன செய்கிறோம், அப்படியே வந்து மேலே ஏற ஆரம்பிச்சிடும். அதனால் அதெல்லாம் வராத அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், சில சேஃப்டி பண்ணிக்கிறணும். அதுக்கு இப்போ உள்ள காலத்துலலாம் வந்து நம்ம பார்த்தோம்னா, அந்த எறும்பு சாக் பீஸ்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் எடுத்து சுற்றி அந்த டேபிளை சுற்றி அப்படி வரைஞ்சி விட்டோம்னா அந்த எறும்புகள் பூச்சிகள் வந்து அன்ற அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி வாசனை, அந்த இறந்த உடலில் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா பேட் ஸ்மெல் வருமா இல்லையா, அது வராமல் இருக்கிறதுக்காக சில வாசனை திரவியங்களை பூசிக்கொள்வது தவறில்லை. சரியா, சில பேர் இந்த பத்தி கொளுத்துவாங்க. பத்தி வந்து வாசனைக்காக கொளுத்தலாம், அது பக்தியாக கொளுத்திடக்கூடாது. என்ன அது கொளுத்தி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி செஞ்சோம்னா அது பிதுகத்தாயிரும். அதனால் இது அடிப்படையாக வந்து புரிஞ்சுக்கணும். இது வந்து எப்போ உள்ள ஸ்டெப்பு, இது இறந்த உடன் செய்ய வேண்டிய விஷயங்கள். இப்போ மக்கள்லாம் நம்மளாம் இருக்கிறோம், இப்போ ஜனாசா இறந்த ஜனாசா கேள்விப்பட்டு நம்ம போகிறோம். இந்த மாதிரினா எந்த மாதிரி, நம்ம ஏற்கனவே சொன்ன ஸ்டெப்பு அடிப்படையில் எல்லாம் அழகாக போர்வையெல்லாம் போற்றி ஜனாசா இருக்குது. இந்த நிலைமையில் போகிறோம், பார்க்குறதுக்காக போகிறோம். ஜனாசாவை பார்க்க போகும்போது சும்மா பார்த்துட்டு வர்றதுன்னு இருக்குது. ஆனாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜனாசாவை பார்த்தால் அதற்கென்று ஒரு பிரத்யேகமான துஆவையும் கற்றுத்தந்துருக்கிறாங்க. நீங்கள் ஜனாசாவை பார்க்கும்போது அந்த ஜனாசா மூமினான ஷிர்க் வைக்காதவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்காக என்ன செய்யலாம், பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய சில துஆக்கள் இருக்கிறது. அதில் வந்து குறிப்பாக சொல்கிறதா இருந்தால், அல்லாஹுடைய ரசூல் சொல்கிறாங்க, அல்லாஹும் மஃபிருலி அப்படின்னு சொல்லி அந்த ஜனாசாவுடைய பேரை குறிப்பிட்டு, ஒரு ஜனாசா இப்ராஹிம்னு வச்சுக்கோங்களேன், அல்லாஹும் மஃபிருலி இப்ராஹிம், இப்ராஹிமே இறைவா மன்னிப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு நேர்வழி பெற்றவர்களுடன் இவரை சேர்ப்பாயாக, இவர் தரஜாவை வர்ஃபாவ் தரஜதஹு, இவருடைய தரஜாவை நீ உயர்த்துவாயாக, இவர் விட்டு சென்றவர்களுக்கு நீ ஒரு பொறுப்பாளரை ஏற்படுத்துவாயாக, இப்படி இவருடைய கபரை விசாலப்படுத்துவாயாக, இவருடைய கபரில் வந்து ஒளியை ஏற்படுத்துவாயாக என்ற கருத்தில் ஒரு பிரார்த்தனை ரசூல்லா கற்றிருந்திருக்கிறாங்க. இது ஆதாரபூர்வமான செய்திகளில் பார்க்குறோம். இதை நம்ம என்ன செய்யணும், இதை நம்ம பல பேர் இதை செய்கிறது கிடையாது, சும்மா போய் பார்த்துட்டு வந்துடுறோம். இதையெல்லாம் ஜனாசாவுக்காக, அதாவது அவங்க மூமினான ஜனாசாவாக இருந்தால் அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும், பிரார்த்திக்கணும். இப்போ நம்ம சொன்ன இந்த ஸ்டெப்லாம் வந்து இறந்த உடன் நம்ம என்ன செய்யணும், அந்த ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். இதற்கு அடுத்த ஸ்டெப்பு வந்து கஃபன் ஆடையை எவ்வாறு தயாரிப்பது. முதல்ல போர்வை ரெடி பண்ண போகிறோம். எப்படி போர்வை ரெடி பண்ண போகிறோம்னா, இந்த துணிவுடைய இறுதி பகுதியை வந்து நம்முடைய காலுடைய பெருவிரல் இருக்குல்ல, அந்த பெருவிரலில் அதனுடைய முனையை மிதித்தவர்களாக ஒரு லைட்டாக மிதிச்சுக்கிட்டு அதிலிருந்து நம்ம என்ன செய்கிறோம், நம்ம எந்த உயரத்துக்கு இருக்கிறோமோ அது வரை இழுக்கிறோம். அதே மாதிரி செய்யுங்க, போகும் ஸ்கேல்லாம் போட்டு அழைக்க தேவையில்லை. போர்வை கிழிக்கணும்னா நம்ம ஒரு ஸ்கேல் வச்சு இத்தனை அடி அதெல்லாம் வேணாம். நார்மல் மனிதர்கள் வந்து 5.5-6 அடி இவ்வளோதான் இருக்கும். இப்போது நான் எப்படி சொல்லி தரப்போகிறேன்னா, நீங்கள் வந்து யார் வேணாலும் இதை செய்யலாம். நீங்கள் அளவு பார்த்து இத்தனை அடி அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் என்ன செய்யணும், அந்த அடிப்பகுதியை வந்து மிதிச்சிக்கிருங்க, அந்த காலில் மிதிச்சுட்டு அப்படியே அவர் ஹைட்டுக்கு இழுத்துற வேண்டியது, இழுத்துட்டாப்லையா இப்போ விட்டுற வேணாம். அதிலிருந்து ஒரு மூலம், அதாவது ஒரு கைன்னு சொல்லுவோமா இல்லையா, இந்த ஒரு கை அளவு எக்ஸ்ட்ரா விடுங்க, அப்படியே கையை ஒரு கை அளவு நீங்கள் ஃபுல்லாக தூக்குனா தெரிஞ்சிடும், ரொம்ப அதிகமாக ஓட்டுறவனா சரி அப்படியே ஒரு விட்டு விட்டுங்க, அவ்வளோதான். நல்லா கவனிச்சிக்கிறங்க, ஒரு அடிப்பகுதியை மிதிக்கிறோம், அதிலிருந்து நம்ம அளவுக்கு இழுக்கிறோம், அதிலிருந்து ஒரு கை எக்ஸ்ட்ரா. ஏன்னா அது ட்ரைனிங் போது இப்போ உங்களை அவருக்கு முடிஞ்சிருச்சு, பயிற்சியாக முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் யார் வேணாலும் செய்யலாம் இது, அவ்வளோதான். லைட்டாக கட் பண்ணிட்டா கூட இது பண்ணிக்கலாம். சரி இப்போ வந்து போர்வை தூக்கி காட்டுங்க. இப்போ ஒரு போர்வை ரெடி பண்ணியிருக்கு. இப்போ ஒரு போர்வையுடைய நம்ம எத்தனை போர்வை ரெடி பண்ணணும்னு சொன்னோம், 2 போர்வை. இப்போ இன்னொரு போர்வை ரெடி பண்ணணும்னா இதே மாதிரி அளக்கணுமானு கேட்ட தேவையில்லை, ஏற்கனவே அதோடைய அளவு இருக்குல்ல, அந்த அளவை வச்சு என்ன செய்ய முடியாது, இன்னொரு போர்வை ரெடி பண்ணிட முடியாது, அவ்வளோதான். அந்த முனையை வச்சு அதே அளவுக்கு நீங்கள் கணக்கு பண்ணுங்க, அதே மாதிரி ஒரு கிளி கிளிங்க, முடிஞ்சிச்சு.
போர்வை ரெடி. இதை நீங்கள் வந்து பாயிண்ட்ஸை குறிச்சிக்கிறீங்க, எப்படி ரெடி பண்ணணும் போர்வை அப்படிங்கிறது இலகுவாக புரியணும். நீங்கள் ஸ்கேல் வச்சு இது பண்ணி அளவுலாம் வச்சுக்கலாம், தேவையில்லை. இதை தனித்தனியாக ஒருத்தட்ட ஒரு துணியை கொடுத்து நீங்கள் செய்யுங்கிட்ட இப்போ செஞ்சுருவீங்க. அந்த மாதிரி தான் ரொம்ப ஈஸியானது. இதுக்கு போய்கிட்டு நமக்கு மழைப்பா தெரியும் இது ரொம்ப கஷ்டமோ அப்படின்ட்டு, யார் வேணாலும் செஞ்சுட்டு போயிடலாம். சரியா, இப்போ ரெண்டு போர்வை ரெடி ஆயிடுச்சா? சரி, இதுதான் பெரிய துணி, துணி இருக்கிறதுல அது ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன ரெடி பண்ணணும்? சட்டை. இப்போ இருக்கிற துணி இருக்குல்ல, இந்த துணியில் ஒரு பகுதியை நம்மளுடைய தோல் பூஜத்தில் அதனுடைய ஒரு முனையை வைத்துக்கொண்டு, ஒரு முனையை வந்து தோல் பூஜத்தில் வைத்துக்கொண்டு இந்த தோல் பூஜை வரையும் இழுக்க வேண்டியது. அதாவது இங்கே பிடிச்சிக்க வேண்டியது, இப்படியே கொண்டு வந்து அதிலிருந்து ஒரு கை அளவு எக்ஸ்ட்ரா விட வேண்டியது. விடுங்க பார்ப்போம், அகல வைக்கலாம். ஆ, அப்படி வச்சு அப்படியே இந்த தோல் பூஜத்துக்கு கொண்டு வாங்க. வச்சுட்டேன், வச்சிட்டோமா, அப்படியே ஒரு கை எக்ஸ்ட்ரா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இது வந்து ரொம்ப ஈஸிங்கிறதுனால சொல்கிறேன், இதை வெவ்வேறு மாடலில் செய்வாங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தர்றது வந்து இலகுவானதாக இருக்கும், யார் வேணாலும் செஞ்சுட்டு போயிடலாம் அந்த மாதிரி. சரி, ஆனால் இதுக்கு வந்து இந்த சட்டைங்கிறதுக்கெலாம் வந்து என்ன செய்வாங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. அது இந்த ஒரு நடுவில் ஒரு ரெண்டாக மடிச்சிக்கிட்டு நடுவில் தலையெல்லாம் எதுவும் இல்லை. அதுக்கு என்ன காரணங்கிறது பின்னாடி சொல்கிறேன். சரியா, சரி. சட்டை அடுத்து என்னது? வேஸ்ட்டி. இப்போ வேஸ்ட்டியை நம்ம வந்து ஒரு நம்ம தொப்புள் இருக்குல்ல, தொப்புள் பகுதியிலேருந்து ஒரு முனையை தொப்புள் பகுதியில் வைத்துக்கொண்டு ஒரு சுற்று சுற்றி அடுத்த அதே மாதிரி ஒரு தொப்புளுக்கு கொண்டு வரணும். ஒரு சுற்று சுற்றுனா வரும்ல துணி, அதே மாதிரியே ஒரு அளவுக்கு என்ன செய்யுங்க, ஒரு அடிக்கு ஒரு முளத்துக்கு எக்ஸ்ட்ரா துணியை விடுங்க. இப்போ நீங்கள் வேஸ்ட்டி கொடுத்துற மாதிரியே விடுங்க பார்ப்போம். அந்த தொப்புளில் ஒரு முனையை வச்சு அப்படியே ஒரு சுற்று சுற்றுங்க, நல்லா கவனிங்க எல்லோரும். அப்படி அதுலேருந்து ஒரு முளத்து எக்ஸ்ட்ரா ஆகுங்க. இப்போ ஒரு வெட்டு வெட்டுங்க, எக்ஸ்ட்ரா விட வேணாம், கரெக்டாக வச்சுக்கோங்க. ஜாஸ்தியாக விற்றா கூட பிரச்சனை இல்லை, இருந்தாலும் நம்ம இப்படி தான் மெத்தடுங்கிறது சொல்லித்தரேன். இப்போ என்னது? நாடாக்கள். எத்தனை நாடா? ஆறு நாடா. ரெண்டு இஞ்சி அகலத்தில், ரெண்டு இஞ்சி எத்தனை அகலம்? ரெண்டு இஞ்சி அகலத்தில் ஆறு நாடாக்கள் ரெடி பண்ண போகிறோம். இந்த ரெண்டு இஞ்சி அகலத்தில் என்ன செய்யணும்னா, மீதி இருக்கிற துணியில் வச்சு நாடாக்கலிங்க. அகலம் ரெண்டு இன்ச்சாக இருக்கணும். இந்த நாடாக்கள் தயாரிப்பது வந்து ரொம்ப இலகுவானது தான், ரெண்டு இன்ச்சு அகலத்தில் இருக்கிற துணிகளில் வெட்டிக்க வேண்டியது தான். இப்போது நம்ம வந்து ரெண்டு போர்வை ரெடி பண்ணியிருக்கு, ஒரு சட்டை ரெடி பண்ணியிருக்கு, ஒரு வேஸ்ட்டி ரெடி பண்ணியிருக்கு, ஆறு நாடாக்கள் கை ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதுதான் கஃபனுடைய ஆடை தயாரிக்கும் முறை. இப்போ வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு முறையில் செய்வாங்க. இதுக்கு வந்து என்ன ஹதீஸ் ஆதாரம், இப்படி தான் கிழிக்கணும் அப்படிங்கிறது ஹதீஸ் இருக்குதா அப்படின்னு சில பேர் கேட்கலாம். ஹதீஸுகளில் இப்படி தான் கிழிக்கணும்னு கிடையாது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஃபனை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கஃபன் இடுவதை அழகிய முறையில் கஃபன் இடுங்கள். கஃபன் இடும்போது எப்படிங்கண்ணே, ஒரு ஜனாசா கஃபன் இடுவது அழகிய முறையில். அந்த அழகிய முறை என்பது நமக்கு எப்படி இலகுவாக, நமக்கு எப்படி அழகான முறையில் செய்ய முடியுமோ நமக்கு தகுந்தவாறு என்ன செஞ்சுக்கலாம், அமைச்சிக்கிறலாம். ஒரு போர்வையை எடுத்து முழுமையாக அழகான முறையில் சுற்றினால என்ன செய்யணும், அது ஒரு கஃபன் ஆடை தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் சில நேரங்களில் இருக்க அவங்க உடுத்திருந்த ஆடைகளை வைத்து என்ன செஞ்சுருக்குறாங்க, கஃபன் இட்டுருக்கிறத பார்க்குறோம். கஃபன் ஆடையே கிடைக்கல ஒரு காலத்து, ஒரு நேரம் இருக்குது ஒரு ட்ரெஸ் இல்லாத சூழ்நிலை, நிர்பந்தமான சூழ்நிலை, அந்த மாதிரி நேரத்தில் கூட ரசூல்லாஹி என்ன செஞ்சுருக்கிறாங்க, இருக்கக்கூடிய ஆடைகளில் கஃபனிட்டு மீதி இருக்கக்கூடிய பகுதிகளில் சில குறுச்செடிகளை வைத்து தான் மூடியதாகலாம் ஹதீஸ்களை பார்க்குறோம். இதில் என்ன விளங்குது என்றால், கஃபன் ஆடையை இந்த முறையில் தான் கஃபனிட வேண்டும் அப்படிங்கிறது ஹதீஸ்கள் இல்லை, ஆனால் அழகான முறையில் கஃபனிட வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஹதீஸ்களில் நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த அடிப்படையில் இப்போது நம்ம வந்து ஆடைகளை வந்து நம்ம தயாரித்து வச்சுருக்குறோம். அடுத்த சாப்டர் என்ன, குளிப்பாட்டக்கூடிய முறை. அந்த குளிப்பாட்டுற முறைக்கு போன பிறகு தான் எப்படி கஃபன் இடுவது அப்படிங்கிறத பற்றி நம்ம என்ன செய்யும் பார்க்க போகிறோம். ஜனாசா வந்து குறிப்பிட்ட இந்த திசையில் தான் படுக்க வைக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா நம்ம சமுதாயத்தில் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம உசுரோடு இருக்கும்போது கிப்லா நோக்கி கால் நீட்டக்கூடாதுவாங்க, அதுக்கு எந்த ஆதாரம் கிடையாது. ஆனால் மையத்தை என்ன செய்வாங்க, ஜனாசாவை கிப்லா நோக்கி கால் நீட்டின மாதிரி, ஆனால் முகம் வந்து கிப்லாவை பார்த்த மாதிரி இருக்கணுமா அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ஹதீஸ்களும் இல்லை. சரியா, அது மாதிரிலாம் தேவையில்லை. நமக்கு அந்த நம்ம இருக்கக்கூடிய இல்லங்களில் எந்த வாட்டம் வந்து சரியாக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி சூழலை பொறுத்து நம்ம வைத்துக் கொள்ளலாம். சரி, இப்போ வந்து நம்ம குளிப்பாட்ட போகிறோம். ஏற்கனவே நம்ம எப்படி வந்து இறந்த உடன் எப்படி செட்டப்பில் வச்சுருப்போமோ உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த செட்டப்பிலேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த உடலை தூக்கி கொண்டு வந்து குளிப்பாட்டுற அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறோம். அதுக்கு நம்ம என்ன செய்கிறோம், அந்த போர்வையெல்லாம் எடுத்துகிட்டு
அந்த கையிலி மட்டும் உடுத்தின நிலையில் அந்த வேஷ்டி சுற்றின நிலையில் அவங்களுடைய அந்த வெறுமே அந்த சட்டை போடாத அந்த மேனையோடு என்ன செய்ய போகிறோம், தூக்கிட்டு வந்து குளிப்பாட்டுற இடத்துல கொண்டு வந்து வைக்கிறோம். இப்போ குளிப்பாட்டுறதுக்கு என்னென்ன பொருள்கள் நமக்கு தேவை அதை நீங்கள் வந்து அந்த குளிப்பாட்டு முறைங்கிற அந்த சாப்டரில் நீங்கள் குறிச்சிக்கிறீங்க. குளிப்பாட்டுறதுக்கு வந்து முதல்ல என்ன தேவை, தண்ணீர் தேவை, பக்கெட். இப்போ அதாவது தண்ணீரை பொறுத்த வரையிலும் ஒற்றைப்படையில் தண்ணியை குளிப்பாட்டுங்கன்னு சொல்லி அந்த ஹதீஸுகள் இருக்குது, ஒற்றைப்படையில் ஊற்றுவார்கள்னு சொல்லி. அந்த அடிப்படையில் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணீரை ரெடி பண்ணிக்கிறணும். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து குளிப்பாட்டக்கூடிய அந்த தண்ணீர்களில் இலந்தை இலையை வந்து கலந்து கொள்வார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒற்றைப்படையில் குளிப்பாட்டுறது அது 3 ஆகவோ 5 ஆகவோ 7 ஆகவோ அதுக்கு அதிகமாகவோ அப்படின்னு தான் ஹதீஸில் வருது. ஆனால் ரசூல்லா என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கடைசியாக ஊற்றுறோம்ல அப்படி ஊற்றக்கூடிய அந்த தண்ணீரில் கற்பூரத்தை கலந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம், ஹதீஸ்களில் இருக்குது. இந்த அடிப்படையில் கற்பூரம் வந்து வாங்கி வச்சுக்கிறணும் இந்த குளிப்பாட்டுற டயத்தில். அது என்ன காரணம் அப்படிங்கிறத செய்திகளில் இல்லாவிட்டாலும் நம்மால் யூகிக்க முடியுது கற்பூரத்தில் ஒரு கிருமி நாசினி இருக்கலாம் அப்படிங்கிறது. ஆனால் இந்த காரணம் தான், அந்த ரீசன் தான் இல்லை. அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கடைசியாக ஊற்றி குளிப்பாட்டுறோமா இல்லையா அந்த மாதிரி ஊற்றி குளிப்பாட்டும் போது அதில் வந்து கற்பூரத்தை கலந்து கொள்ளலாம். கடைசியாக ஒரு கப்பில் அழுறோம் இல்லை ஒரு பக்கெட்லேயே அழுறோம், பக்கெட் பக்கெட்டாக கூட வச்சுருக்கலாம். ஏன்னா பக்கெட் பக்கெட்டாக ஊற்றி கழுவுனா கூட கடைசி பக்கெட்டை நீங்கள் எடுத்து ஊற்ற போகிறீங்களா, அப்போ நினச்சிக்கிறேன்னே அதில் கற்பூரத்தை கலந்துக்கிறணும். அடுத்து என்னென்னா தண்ணீர், இலந்தை இலை, கற்பூரம், அதுக்கடுத்து வாசனைக்காக வாசனை திரவியங்களாக இருக்கக்கூடிய ஏதாவது சோப்பு, சோப்பு கூட என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான அடிப்படையில் நம்ம நினச்சிக்கிறலாம் இப்போ குளிப்பாட்டுறதுக்கான இதுக்கு இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ குளிப்பாட்டும் போது எப்படி குளிப்பாட்டுவது அப்படிங்கிறத ஹதீஸ்களில் பார்க்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வலதுபுற பகுதியிலிருந்து என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, குளிப்பாட்டுறத ஆரம்பிக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது உலு செய்யும் உறுப்பிலிருந்து ஆரம்பிங்க. உலு செய்யும் போது எப்படி ஆரம்பிப்போமோ, எந்த உறுப்பிலிருந்து ஆரம்பிப்போமோ அந்த மாதிரி ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஹதீஸுகள் இருக்குது. இதை சில பேர் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா தவறாக புரிந்து கொண்டு ஜனாசாவுக்கு உலு செய்யணும்னு நினச்சிக்கிறாங்க. ஜனாசாவுக்கு நம்ம உலு செஞ்சுக்கிறோன்னு, ஜனாசாவுக்கு என்ன உலு இருக்கு அப்படி நமக்கு சொல்லப்படலை. உலு செய்யும் உறுப்பிலிருந்து ஆரம்பிங்கன்னு தான் இருக்குது. அப்போ நம்ம வலது புறத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணணும், உலு செய்யும் உறுப்பிலிருந்து ஆரம்பிக்கணும். அப்போ நம்ம தண்ணீரை எடுத்துக்கிறணும், தண்ணீர் எடுத்து முதல் தண்ணீர் எடுக்கிறோம், எடுத்து எங்கே ஊற்றணும் ஃபஸ்ட்டு, வலது புறத்திலிருந்துனா இப்போ வலது கை கையிலிருந்து நம்ம உலு செய்ய ஆரம்பிப்போம், வலது கையிலிருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், ஊற்ற போகிறோம். அப்போ நம்ம அதே மாதிரியே ஊற்றி குளிப்பாட்டுற போகிறோம், தண்ணீரை ஊற்றுறோம். இப்போ தண்ணீரை ஊற்றும் பொழுது ரொம்ப போட்டு என்ன செய்வாங்கன்னா சில பேர் அப்படியே ஊற்றுங்கிற தண்ணி ஊற்றி அப்படியே பொழிச்சுன்னு அடித்து அதை போட்டு அப்படியே அழுக்கு திரட்டுற மாதிரி அப்படியே தேய்ச்சி அந்த மாதிரிலாம் நம்ம செய்ய தேவையில்லை. நார்மலாக அந்த உடலை ஏற்கனவே நமக்கு வந்து ஏற்கனவே எப்படி சுத்தம் பண்ணணும், ஆரம்பத்தில் இறந்த உடன் எப்படி சுத்தம் பண்ணணும்னு சொல்லியிருக்கோமா இல்லையா, அதில் வந்து துணியை வச்சு துடைச்சோம் ஈரத்தால். இப்போ இதில் என்ன செய்ய போகிறோம்னா மேலதிகமாக தண்ணீரை ஊற்ற போகிறோம். தண்ணீரை ஊற்றி மெதுவாக என்ன செஞ்சுக்கலாம், அப்படி தடவிக்கிறலாம், அப்படி குளிப்பாட்டுற மாதிரி நம்ம மேலே அப்படி என்ன செஞ்சுக்கலாம், நம்ம ரொம்ப போட்டு அழுத்தாமல் அப்படி மேனியை வந்து அப்படி தடவி குளிக்கிற மாதிரி அந்த மாதிரியாக ஒரு செட்டப்பில் நம்ம நினச்சிக்கலாம் தண்ணியை ஊற்றலாம். இப்போ வலது புறம் என்ன செய்கிறோம், அதே மாதிரி ஊற்றுறோம். இப்போ வலது புறத்தில் கையிலிருந்து ஆரம்பிக்கிறோம், அதுக்கடுத்து எங்கே அதே மாதிரி இடது புறம் கையை நினைக்கிறோம். அதுக்கு பிறகு நம்ம வந்து முகத்துக்கு வர்றோம். முகத்துக்கு நம்ம வரும்பொழுது முகத்தில் தண்ணியை வந்து பொழிச்சுன்னு இப்படி ஊற்றாமல் என்ன செஞ்சுக்கிறோன்னா அப்படி கண்களை மூக்கை அப்படியே வாயை அப்படி மூடின மாதிரி இந்த கையை என்ன செஞ்சுக்கிறேன்னு அப்படியே மூடிக்கிட்டு அந்த முகத்தை வந்து அப்படி மூடிடணும். கையால் மூடி தண்ணீரை ஊற்றும் போது முகத்தில் நேரடியாக அப்படி ஊற்றிடாமல் இப்படி பிடித்து கொண்டு இப்படி பொத்திக்கிட்டு இப்படி ஊற்றணும். இப்படி ஊற்றும் போது என்ன ஆகும், அப்படியே நல்லா எல்லா பகுதிகளிலையும் இப்படி போகும், தலைப்பகுதி ஃபுல்லாக அப்படி நினையும். அந்த மாதிரி செட்டப்பில் ஊற்றணும். அதே மாதிரி அப்படி உடல் மேனியில் அப்படியே என்ன செய்கிறோம், ஊற்றுறோம். இப்போ அந்த கைலி ஊற்றிருக்காங்களா, கைலியை ஊற்று உள்ளே என்ன செய்கிறோம், ஊற்றி அப்படியே நம்ம குளிப்பாட்டுறோம். இப்படி குளிப்பாட்டும் போது இப்போ மேனியில் வந்து ரொம்ப போட்டு அணுக்கி இந்த மலை மலத்தை வெளியேற்கிறது அதெல்லாம் சொல்லிட்டேன் ஏற்கனவே, அந்த மாதிரிலாம் பண்ணாமல் அந்த மாதிரியான ஏற்கனவே சொன்ன அந்த செட்டப் படி அந்த விரலை அப்படி பிடித்து கொண்டு அதாவது இந்த மாதிரி அமுக்கி கொண்டு இப்படி தூக்கி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம், ஏதாவது பிசுறு ஏதாவது சின்ன ஏதாவது அசுத்தங்கள் இருக்குதான்ட்டு. அந்த மாதிரி இருந்தால் வெளியே வந்துக்கிறோம். அதெல்லாம் மார்க்கத்தில் அந்த மாதிரிலாம் செய்யணும் அப்படிலாம் கிடையாது. இயன்ற நம்ம வெளிப்படையாக அசுத்தங்கள் இல்லாத அளவுக்கு நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறோம், எதுவும் அசுத்தம் வரலை.
அப்படிங்கிற பட்சத்தில் நினைச்சிக்கலாம், சும்மா தண்ணியை ஊற்றி தொடச்சிக்கிற வேண்டியது, கழுவிட வேண்டியதுதான். இந்த மாதிரி செட்டப்பில் நம்ம பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது இப்போ முதுகு பக்கத்துலாம் தண்ணி படணும்ல, மேல் பகுதியில் நம்ம கழுவிடுறோம், உள்ள இதை திறந்து கூட உள்ளே ஊற்றி கழுவிடுறோம். கழுவும் போது பின்னாடி உள்ள பகுதிகளில் எப்படி தண்ணி ஊற்றுறது, அதுக்கு வந்து நம்ம என்ன செஞ்சுருக்குறோம், ஏற்கனவே ஒரு முறை ஒரு ஸ்டெப்புன்னு சொன்னோமா, என்ன ஸ்டெப்பு இதுக்கு என்னதுன்னா, வலது காலை எடுத்து இடது காலின் மீதும் வலது கையை எடுத்து இடது கையின் மீதும் வச்சு ஓடி இப்படி திருப்பினோம்னா பின்னாகுது, பின்னாடி உள்ள அப்படி பகுதியில் தெரியுதா, இந்த பகுதியில் தண்ணீரை ஊற்றுறோம். தண்ணீரை ஊற்றி லைட்டாக சோப்பு போட்டு என்ன செஞ்சுக்கலாம், அப்படி தடையை விட்டு தண்ணியை ஊற்றிட்டோம்னா அதே மாதிரி தண்ணியை துணியை கழட்டிக்கிட்டு உள்ளே ஒரு க்ளவுஸ் கூட போட்டுக்கிடலாம், போட்டுட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அப்படியே ஃபுல்லாக வந்து கழுவிக்கலாம். அதே மாதிரி தான் இந்த சைடும் பாருங்கள், இடது காலை வலது காலின் மீதும் இடது கையை கொண்டு வந்து வலது கையின் மீதும் வைத்து ஒரு அப்படி லைட்டாக அப்படி புரட்டினோம்னா இப்படி வந்து இந்த பகுதி மீதி உள்ள பகுதியும் என்ன செஞ்சுக்கிறோம் அப்படி தெரிஞ்சிடும். இதே ஸ்டெப் தான். இப்போ என்ன ஆகிட்டதுன்னா அழகாக குளிப்பாட்டியாச்சு. இப்போ கடைசியாக என்ன பண்ண போகிறோம், இப்போ கடைப்பை வந்து இது மூன்றாகவோ ஐந்தாகவோ ஏழாகவோ அதை விட அதிகமாக எப்படி நம்ம குளிப்பாட்டணும், ஒற்றைப்படையாக குளிப்பாட்டணும். கடைசியாக ஊற்றக்கூடிய தண்ணீரில் என்ன கலந்துருக்கணும், கற்பூரத்தை கலந்துக்கிறணும். இதெல்லாம் வந்து சுண்ணத்தான முறை. இதை வந்து இந்த அடிப்படையில் நம்ம வந்து குளிப்பாட்டணும். இதில் என்ன செய்கிறாங்கன்னா, சமுதாயத்தில் இப்படி குளிப்பாட்டும் போது சில தஸ்பீஹுகள்ங்கிற பேரில், சில திக்ருகள், சில துவாக்கள்ங்கிற பேரில் என்ன செய்வாங்கன்னா ஓதுவாங்க. இதெல்லாம் ஹதீஸில் அப்படி இருக்குதான்னு கேட்டால் எந்த ஹதீஸுகளிலும் இதற்கான ஆதாரம் இல்லை. குளிப்பாட்டும் போது இன்ன திக்ரு ஓதுங்க, சிலவங்க வந்து நெத்தியில் களிமா எழுதுறது, அந்த சந்தனத்தை பூசுறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் எந்த ஒரு ஆதாரமும் ஹதீஸுகளில் கிடையாது, சரியா? அப்போ இந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து குளிப்பாட்டோம். இப்போ கடைசியாக கற்பூரத்தை ஊற்றி கழுவின பிறகு இப்போ ஒரு டவலை கொண்டு வந்து துடைக்கிறோம், ஈரத்தெல்லாம் என்ன செய்ய போகிறோம், துடைக்கிறோம். இப்போ துடைக்கும் போது அதே மெத்தடில் தான் ஈரம்லாம் படாமல் துடைச்சிட்டு, ஈரத்துணி இருக்குதா, இப்போ ஈரத்துணியை வந்து கிளட்டிட்டு என்ன செய்ய போகிறோம், வேஷ்டி உடுத்தணும். இப்போ இந்த வேஷ்டி ஏற்கனவே ஒரு வேஷ்டி ரெடி பண்ணி வச்சுருக்குறோம்ல, அந்த வேஷ்டியை குளிப்பாட்டுற இடத்துக்கு கொண்டு வரப்போகிறோம். கஃபன் இடுவதற்குன்னு ஒரு இடத்துல நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். ஆனால் அந்த இடத்துல இப்போ முதல் விஷயமாக குளிப்பாட்டிய உடனே கஃபன் துணியில் வந்து எதை நம்ம உடுத்த போகிறோம்னா வேஷ்டியை உடுத்த போகிறோம். அதை எங்கே வச்சு உடுத்த போகிறோம், குளிப்பாட்டுற இடத்துலையே அந்த வேஷ்டியை வந்து சுத்த போகிறோம். இல்லை இப்படி தூக்கிடுவோம், அவங்களுக்கு எப்படி உடுத்துறது காட்டணும்ல, அந்த ஈர துணியை அப்படியே எடுத்துட வேண்டியது குளிப்பாட்டுற இடத்துல எடுத்துட்டு அப்படியே என்ன செய்ய, ஏற்கனவே தூக்கணும்ல, அதே மாதிரி தூக்கினா கால் தூக்கிறோம். இப்படி தூக்கிட்டு ஃபுல்லாக என்ன செஞ்ச வேண்டியது, அப்படியே உள்ளே விட்டு அப்படியே இழுத்துக்கிற வேண்டியது. இழுத்துக்கிட்டா அந்த கையில் எடுத்துகிட்டு இதை என்ன செஞ்சிக்க வேண்டியது, ஒரு சுத்து. இந்த சுத்துனது பார்த்தீங்களா, இப்போ என்ன ஆச்சு, இது எங்கே வச்சு பண்ணியிருக்கிறோம், குளிப்பாட்டுற இடத்துலையே, குளிப்பாட்டுற இடத்துல வேஷ்டி முதல் ஆடையாக எதை உடுத்திருக்கோம், வேஷ்டி உடுத்தப்பட்டுருச்சு. வேஷ்டி உடுத்துறதுன்னா அதுக்கு என்ன ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, அதை நம்ம தூக்குறோம், இந்த ஈர துணியை எடுத்துகிட்டு இதை உள்ளே போட்டு ஒரு சுற்று சுற்றி ரவுண்டப் பண்ணிடுறோம், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இது கஷ்டமாயுது, இது ரொம்ப இலகுவானது. இதை வந்து நம்ம குளிப்பாட்டு இடத்துல பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இந்த உடலை தூக்கிக்கிட்டு எங்கே தூக்கிட்டு எங்கே கொண்டு வர போகிறோம், கஃபன் இடக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்த போகிறோம். கஃபன் இடத்துக்கு கொண்டு வர்றதா இருந்தால் தூக்கி கொண்டு வர்ற வரை கொண்டு வந்து அதுக்கப்புறம் கஃபன் துணியை விரி அந்த மாதிரி பண்ண அப்படிலாம் இருக்கக்கூடாது. தூக்கிட்டு வர்றதுக்கு முன்னாடியே போர்வையை கரெக்டாக விரித்து வச்சுருக்கணும். அந்த உடலை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி எல்லா செட்டப் கரெக்டாக பண்ணி வச்சுக்கிட்டு தான் அங்கேருந்து தூக்கிட்டு கொண்டு வந்து அது மேலே வைக்கணும். இப்போ வந்து இந்த செட்டப்பை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய குளிப்பாட்டுற முறையை வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய முறை என்ன பண்ண போகிறோம்னா கஃபனிடும் முறை. கஃபனை எப்படி இடுவது, கஃபனை எப்படி சுற்றுவது, அதில் ஒரு முறை தான் பார்த்துருக்கோம், வேஷ்டியை மட்டும் தான் பார்த்துருக்கோம். இனி மற்ற ஆடைகளை எப்படி அணிவிப்பது அப்படிங்கிறது அடுத்த ஸ்டெப்பில் பார்க்க போகிறோம். வேஷ்டி உடுத்தப்பட்ட நிலையில் இருக்குது, இப்போ அதை தூக்கி கொண்டு வந்து எங்கே வைக்க போகிறோம், கஃபன் இடறது கொண்டு வர போகிறோம், சரியா? இப்போ அந்த ரெண்டு போர்வையும் எடுங்க. போர்வையை கொண்டு வந்து இப்போ முதல்ல என்ன செய்யணும்னா, போர்வையை வந்து இப்போ இது தரையாக நினச்சிக்கிறீங்க, இதை இது வந்து தரை. ஏன்னா இப்போ நீங்கள் இப்போ தரையை வச்சு செஞ்சு காட்டலாம், ஆனால் உங்களுக்கு பரவாயில் தெரியாது, அதுக்காக இதில் தான் வச்சு பண்ண போகிறோம், சரியா? இப்போ வந்து தரையில் என்ன செய்கிறோம்னா, முதல்ல வந்து போர்வையை போடுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே இந்த நாடாக்கள் ஆறு நாடாக தயாரித்து வச்சுருந்தோம்ல, அதில் இரண்டு நாடாக்களை எடுத்து இணைக்கிறோம். இதை என்ன செய்கிறோம்னா, சென்ட்ரு பகுதியில் இப்படி வந்து போட்டுக்கிறோம். சென்டரில் இப்படி நம்ம வந்து செஞ்சுக்கணும், முதல் தரையில் சென்டரில் போட்டுக்கிட்டு இதுக்கு மேலே அந்த ரெண்டு போர்வையும் போட போகிறோம், சரியா? அந்த ரெண்டு போர்வை, இந்த ரெண்டு போர்வை போடும்போது இப்போ போட்டு வச்சுருக்காங்கள்ல துணி, ரெண்டு போர்வையும் நேராக இந்த மாதிரி செட்டப்பில் வைக்க போடக்கூடாது.
எப்படி போனால் கொஞ்சம் நீங்கள் போட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் இழுத்துக்கிற வேண்டியது, ஒரு துணியை மட்டும் லைட்டாக எடுத்துக்கிற வேண்டியது. இப்போ ரெண்டு நேராக வச்சு போட்டிருக்கிறாங்க, ஒரு துணியை மட்டும் லைட்டாக அப்படி என்ன செஞ்சிக்க வேண்டியது, கொஞ்சம் இது பண்ணுங்க. ஆ கொஞ்சம் இழுத்துக்கிறேங்க. சரி, இப்போ என்னென்னா சிலவங்க வந்து பாடியாக இருக்காங்கன்னு வச்சுங்களேன், குண்டாக இருக்காங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் அகலமாக இருக்கணுமா இல்லையா, கொஞ்சம் அகலத்தை ஏற்படுத்திக்கணும். இது இப்படி பண்ணோம்னா கொஞ்சம் அகலமும் இருக்கும், ரெண்டு போர்வைங்கும் போது கொஞ்சம் வெயிட்டு தாங்கிக்கிறோம். சரியா, அந்த அடிப்படைக்காக ரெண்டு போர்வை. சரி, இப்போ எப்படி போடணும்னு போட்டாச்சு, நல்லா கவனிச்சுக்கிறங்க. ரெண்டு கயிறை இணைத்து சென்டரில் போட்டோம், அதுக்கு மேலே ஏற்கனவே தயாரித்து வைத்திருந்த ரெண்டு போர்வைகளை இந்த மெத்தடில் நம்ம என்ன செய்கிறோம், போடுறோம். சரி, இப்போ என்ன செய்ய போகிறோம், ஏற்கனவே வேஷ்டி உடுத்தப்பட்ட அந்த ஜனாசாவை கொண்டு வந்து இதற்கு மேலே தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், போட போகிறோம். தூக்கிட்டு வாங்க. எங்கே இப்போ பாருங்கள், இப்போ நம்ம குளிப்பாட்டின இடத்துலேருந்து கொண்டு வந்து அந்த போர்வை மேலே ஜனாசாவை கொண்டு வந்து வச்சாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இன்னும் அந்த நாடாக்கள் இருக்குதா இல்லையா, அதில் ஒரு நாடாவை எடுத்து இந்த ரெண்டு பெருவிரலையும் என்ன செய்ய போகிறோம், இணைச்சு கட்ட போகிறோம். எதுக்கு அந்த ஆறு நாடாக்கள்ங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதில் ரெண்டு நாடாக இதில் வந்துருச்சு சென்டருக்கு, மீதி ஒரு நாடாக வந்து இந்த கால்களை இரண்டையும் இணைச்சு கட்டுறது. இன்னொரு நாடாக எதுக்கு, தாடை, தாடையை வந்து தலையை சுற்றி என்ன செய்யணும் அப்படி, இல்லை இல்லை அப்படி நீ கட்டாமல் இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் வாய் குழந்துடும், அது கட் வாய் குழந்துடக்கூடாது என்பதற்காக கட்டுறது. இப்போ வந்து நம்ம தலைக்கு தாடையை சுற்றி என்ன செஞ்சிட்டோம், ஒரு கயிறு கட்டியிருக்கோம், இரண்டு பெருவிரல்களை சேர்த்து நம்ம ஒரு கயிறு கட்டியிருக்கிறோம். இப்போ மொத்தம் நாலு கயிறு இதில் யூஸ் ஆகிருக்குது. சரியா, இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ சட்டை என்னென்னு கேட்டால் இப்போ என்ன செய்வாங்கன்னா, அது வெவ்வேறு மெத்தடில் பண்ணுறாங்க. இப்போ நம்ம என்ன செய்வாங்க, ரெண்டா அப்படி மடிச்சுக்கிட்டு சிசர் எடுத்து அதுவும் அப்படியும் பண்ணலாம். இப்படி ஒரு இப்படி ரவுண்டு பண்ணோம்னா அது ஒரு ரவுண்டு வந்துடும். இப்போ அதை கொண்டு வந்து என்ன செஞ்சிக்க வேண்டியது, தலையை லைட்டாக தூக்கிட்டு உள்ளே விட்டு அப்படி கொண்டு வந்தோம்னா உடம்பு அப்படி அதிகமாக தூக்கினோம்னா அப்படி பாதி அப்படி ஃபுல்லாக அப்படி இதாகிடும், கவர் ஆயிடும், ஷால் மாதிரி கவர் ஆயிடும். அது ஒரு மெத்தடில் பண்ணுவாங்க. நம்மளை பொறுத்தவரையும் அப்படித்தான் பண்ணணும்லாம் ஹதீஸ்களில் இல்லை, அழகான முறையில் கஃபனிடணும்னு இருக்குது. அப்போ என்ன செய்யலாம்னா, இப்போ வந்து வெறும் மேனியில் இருக்கிறதுனால அதை அழகிய முறையில் சுற்றினாலே அந்த உடம்பில் அந்த துணியை வைத்து சுற்றினா கூட அது கஃபன் தான். இப்போ அந்த அடிப்படையில் இந்த சட்டை இருக்குல்ல, இந்த சட்டை என்ன செய்ய போகிறோம், அந்த மேனியில் அப்படி போட்டு லைட்டாக இந்த ஓரத்தில் கொஞ்சம் லைட்டாக உள்ள விட்டுக்க வேண்டியது, இந்த ஓரத்தில் கொஞ்சம் லைட்டாக உள்ள விட்டு மட்டும் தெரியும், முகம் மட்டும் தெரியும். இப்போ என்ன ஆயிடுச்சு, கஷ்டமாயிது, இந்த கஃபன் இடுறதுக்கு கஷ்டமாக ரொம்ப ஈஸி. அந்த நீங்கள் வெட்டி மடக்கி கொண்டு வந்து தலையை தூக்கி உள்ளே விடுறது அதை விட அதுவும் ஈஸி தான். அப்படி செய்கிறதா இருந்தால் செய்யலாம், எனக்கு அது கூட எனக்கு கஷ்டமாக இருக்கா, சும்மா இப்படி உள்ளே விட்டு என்ன செஞ்சுக்கிற போகிறீங்க, இப்படி போத்திட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு, இதில் என்ன கஷ்டம் இது, இதை இதை தான் நமக்கு அப்படி பிரமிப்பாக காட்டுறாங்க. என்ன இது ரொம்ப இலகுவாக நம்மளே செஞ்சுட்டு போயிடலாம். சரியா, நம்ம குடும்பத்தில் அப்படி ஒரு சூழல் இருக்குமேனால் நம்மளே என்ன செஞ்சுக்கலாம், நம்ம நம்மளுடைய பக்கத்து வீட்டாரிலையோ தெருவுலையோ இருந்தால் கூட நம்மளே கஃபனை கழிச்சிட்டு இப்படி தான் கஃபனை கழிக்கணும், முடிஞ்சு போச்சு வேலை முடிஞ்சு. இப்போ என்ன செய்கிறதுனா, இப்போ தான் சுற்ற போகிறோம். எப்படி சுற்றுறோம்னா, நடுவில் முதல்ல வந்து சென்டர் பாயிண்ட் என்ன செஞ்சுக்க வேண்டியது, சென்டரில் இப்படி பிடிக்கிறோம், அது அந்த சைடு அந்த கயிறு ரெண்டு துணி ரெண்டு போர்வையுமே எடுத்துக்கணும், ரெண்டையும் பண்ணிடும் முடிஞ்சிடும். இப்போது அந்த கயிறை கட்டி என்ன செஞ்சிடறோம்னா, அந்த நடுவில் கயிறு கட்டிச்சிருக்கோம்ல, இந்த கயிறை வந்து இந்த இடத்துல என்ன செய்கிறோம், சென்டரில் வந்து ஒரிஜினல் ஜனாசா வந்து நல்லா டைட்டாக கட்டணும். சரியா, இது நான் உங்களுக்கு சும்மா டம்மியாக பண்ணுறோம். இப்போது அந்த கயிறை வந்து சுற்றிடுறோம். இதுக்கு பிறகு ஏற்கனவே மீதி எத்தனை நாடா இருக்குது, ரெண்டே ரெண்டு நாடா பேலன்ஸ் இருக்குதா. இப்போ அந்த ரெண்டு நாடாவில் ஒரு நாடா என்ன செய்கிறோம்னா, இந்த காலை வந்து இந்த பகுதியில் ஒரு சுற்றி அப்படி முறுக்கு முறிக்க வேண்டியது, முறுக்கி ஒரு நாடாக தாங்க, ரெண்டு நாடாவில் ஒரு நாடாக எடுத்து ஒரு சுத்து ஒரு கட்டு, சும்மா ஒரு பேச்சுக்கு தான் கட்டுறோம். சரியா, இதுங்க வந்து நம்ம டைட்டாக கட்டிடணும் ஒரிஜினல் ஜனாசாவில். சரியா, அடுத்து அதே மாதிரி இன்னொரு நாடாக இருக்கா, அதை என்ன செய்யணும், இது வந்து உடனே கட்டிடக்கூடாது. இப்போ கடைசியாக மக்கள்லாம் வந்து பார்ப்பாங்க முகம்லாம், அந்த தூக்குறதுக்கு முன்னாடி குடும்பத்தாரெல்லாம் வந்து பார்ப்பாங்கல்ல, அதெல்லாம் பார்த்து முடித்த பிறகு தூக்குறதுக்காக என்ன செய்யணும், அதுக்கப்புறம் கடைசியாக கட்டும் போது என்ன செய்யணும், அப்படி லைட்டாக ஒரு இதை வச்சு என்ன செய்ய போகிறோம், ஒரு சுருட்டு சுருட்டி இப்படி வந்து கட்டிடுறோம், அவ்வளோதான். இதுதான் கஃபன் இடுறது. இதில் ஏதாவது டவுட் இருக்கா, ரொம்ப இலகுவானது, தயாரிக்கிற முறையும் உங்களுக்கு எப்படின்னு சொல்லியாச்சு, அதை எப்படி கஃபன் இடுவது அப்படின்னும் உங்களுக்கு ஈஸியாக, ரொம்ப ஸ்ட்ராங்கும் கூட, ரெண்டு போர்வை ரெண்டு போர்வை ரெண்டு அழகாக அகலம் படுத்திக்கலாம், அப்படி லைட்டாக கொஞ்சம் இழுத்துக்கிட்டீங்கன்னா அகலமாயிரும். இது மாதிரி பண்ணாலே போதுமானது உங்களுக்கு, ஏன்னா நம்ம வந்து இங்கே நடுவில் நல்லா கட்டிடுறோம், ரெண்டு போர்வை இருக்கனால கிளியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது மாதிரி ரெண்டு சைடு என்ன செஞ்சிடறோம், கயிறில் வச்சு கட்டிடுறோம். மேலதிகமாக எனக்கு இன்னொரு கயிறு நடுவில் போடணும்,
அப்படி தேவைப்பட்டால் போட்டுக்கிறலாம். ஆனால் இப்படித்தான் போடணுங்கிற ஹதீஸ் இல்லாதனால அழகிய முறையில் நம்ம சுற்றி இருக்கிறோம். சரியா, கஃபனை வந்து ஹதீஸின் அடிப்படையில் அழகிய முறையில் இப்படி தான் கஃபன் இடுவோம். இதுக்கப்புறம் நம்ம தேவைப்பட்டால் வாசனைக்காக வாசனை திரவியங்கள் போட்டுக்கிறது தவறில்லை, அதை ஒரு மார்க்கமாக ஒரு இபாதத்தாக அதை செய்தார்கள் என்றால், சில பேர் என்ன செய்வாங்கன்னா அது தொப்பி மாட்டுறது, இந்த சகோதரர் சொன்ன மாதிரி அந்த தன் சந்தனத்தை பூசுறது, சந்தனத்தை பன்னீரெல்லாம் தொளிக்கிறது, இந்த இதெல்லாம் மார்க்க சடங்காக பண்ணுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மார்க் அடிப்படையில் பண்ணுறது விதுகத். சரியா, அதுக்கெல்லாம் ஆதாரங்கள் எந்த ஹதீஸுகளையும் கிடையாது. இது வந்து நீங்கள் 9 மீட்ரு குறைந்தபட்சம், அதிகபட்சம்னு எடுத்துக்கிட்டால் 11 மீட்ரு, அதுக்கு மேலே தான் தேவையில்லை. இப்போ வந்து நம்ம எதை பார்த்துருக்குறோம், முதல்ல இறந்த உடன் செய்ய வேண்டிய கடமைகள் என்னென்னு பார்த்துருக்குறோம். அதுக்கடுத்து கஃபன் துணி தயாரிக்கும் முறை, அதாவது கஃபன் ஆடைகள் தயாரிக்கும் முறை, அதை பார்த்துருக்குறோம். அதுக்கடுத்து குளிப்பாற்ற முறை எப்படின்னு பார்த்துருக்குறோம். ஜனாசாவை கஃபன் இடுவது எப்படி, இந்த சாப்டர்கள் பார்த்தாச்சு. கொண்டு போய் அடக்கம் செய்கிறத பார்க்கணும். இப்போ ஜனாசாவை தூக்கணும், அடக்கம் செய்யணும்னா முதல்ல தூக்கிட்டு போகணும். இந்த தூக்கிட்டு போகிறதுல வந்து குறிப்பிட்டு இந்த சந்துக்குள்ளே தான் அந்த பச்சை நிற போர்வை போட்டி தான் தூக்கணும் அப்படிங்கிறதுலாம் மார்க்கத்தில் கிடையாது. அந்த மாதிரி ஒரு வழக்கத்தை ஏற்படுத்திட்டாங்க. ஆனால் ஒரு கட்டில், ரசூலுல்லா காலத்தில் ஹதீஸெல்லாம் பார்த்தா கட்டிலில் தூக்கிட்டு போனாலே போதுமானது. இதை வைத்து தான் என்ன செய்கிறாங்க, சந்துக்கு தரமாட்டேன், அது தரமாட்டேன், இதெல்லாம் மார்க்கத்தில் ஏதோ கட்டாயம் மாதிரி ஆக்கி என்ன பண்ணிடுறதுனா, நீங்கள் சந்துக்கு தரலைன்னா வழக்கமே செய்ய முடியாது மாதிரிலாம் அப்படி மிரட்டுவாங்க. அப்படிலாம் மார்க்கத்தில் இல்லை. ஒரு கட்டில் இதில் இந்த மாதிரி கட்டில் வச்சு தூக்கிட்டு போனால் கூட அதுக்கு தூக்கிட்டு போகலாம். இப்போ பின்தொடர்ந்து போகிறோம் பார்த்தீங்களா, தூக்கிட்டு போகும்போது நம்ம சமுதாய கடமை என்ன, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய 5 கடமைகளில் ஒரு கடமை என்னது, ஜனாசாவை பின்தொடர்வது. இப்போ வந்து ஜனாசாவை பின்தொடர்றோம், பின்தொடரும் போது என்ன செய்வாங்க, இது சமுதாய கடமை, இது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய முக்கிய கடமையாக இருக்குது. இப்போ பின்தொடர்ந்து போகும்போது நம் சமுதாயத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு வாசகத்தை முன்மொழிந்தவர்களாக, உயிரோடு இருக்கும்போது ஏகத்துவ களிமாவை சொல்லுவோமா இல்லையா, அதை வந்து என்ன செய்வாங்க, இறந்து போனவங்க பின்னாடி போகும்போது அவங்களுக்கு களிமா சொல்லி கொடுக்குற மாதிரி என்ன செய்வாங்கன்னா, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு ஓதிக்கிட்டே என்ன செய்வாங்க, அப்படி போவாங்க. இந்த மாதிரி ஜனாசா பின்தொடர்ந்து போகும்போது போகக்கூடியவர்கள் இப்படிலாம் ஓதணுண்டு எந்த ஆதாரப்பூர்வமான செய்திகளும் கிடையாது, இதை வந்து தவிர்த்துக்கிறணும். அதுக்கடுத்து என்ன செய்வாங்க, போகும்போதே வந்து பூவள்ளி போடுறது, பிற சமுதாயத்தில் ரோஜா பள்ளி போட்டாங்கன்னா இவங்க வந்து என்ன செய்யறது, மல்லிகைப்பள்ளி போடுறது, அந்த பன்னீரை தொளிக்கிறது, இதெல்லாம் தெளிவான பிதுகத்துகள். இதெல்லாம் மார்க் அடிப்படையில் கிடையாது, சடங்காக புதுசாக உருவாக்கப்பட்ட தெளிவான பிதுகத்து என்பதை புரிஞ்சுக்கிறணும். அதுக்கடுத்து வந்து இந்த மாதிரி பின்தொடர்ந்து போகிறோமா இல்லையா, பின்தொடர்ந்து போகும்போது வேக வேகமாக தூக்கிட்டு போகணும். அந்த தூக்கிட்டு போகிறோமே அதில் நம்ம உள்ள முக்கியமான தெரிந்து கொள்ள வேண்டிய சட்டம் என்ன, தூக்கிட்டு ஸ்லோவாக நடந்து போய்கிட்டு இருக்கூடாது, வேகமாக தூக்கிட்டுமா, வேகமாக தூக்கிட்டு போகணும்னு ஹதீஸில் இருக்குது. ஏன் அப்படின்னா, நல்ல ஜனாசாவாக இறந்தவராக இருக்கக்கூடியவர் ஒரு நல்லடியாராக இருந்தால் அந்த ஜனாசா சொல்லுமா, என்னை வேகமாக கொண்டு போங்க, எதனால், நன்மையின் பக்கம், நன்மையின் பக்கம் அவங்கள வேகமாக கொண்டு போய் சேர்த்த மாதிரி ஆயிடும். இதே வந்து ஒரு கெட்டவராக இருக்கிறாரு, இறந்து போனவர், அதையும் நம்ம எதுக்கு வேகமாக கொண்டு போகிறோம்னா, ஒரு கெட்டதை வந்து சீக்கிரம் கொண்டு போய் சேர்த்த மாதிரி, தோளில் விட்டு நம்ம அந்த சுமந்து கொண்டு போகிறோம்ல இல்லையா, அந்த சுமந்து கொண்டு போனது சீக்கிரம் இறக்கி வச்ச மாதிரி, ஒரு கெட்டதை வந்து சீக்கிரம் இறக்கி வச்ச மாதிரி ஆயிரும். அப்படிங்கிற 2 விஷயமும் இருக்குது, நல்லடியாராக இருந்தாலும் சரி கெட்டடியாராக இருந்தாலும் சரி, அது நமக்கு தெரியாது யார் நல்லடியார் யார் கெட்டடியார்னு. ஆனால் தூக்கிட்டோம்னா வேகமாக கொண்டு போய் என்ன செய்யணும், வைக்கிறதுக்கு உள்ள வேலைகளை வேக வேகமாக கொண்டு போகணும் அப்படிங்கிறத சட்டமாக பார்க்குறோம். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து ஜனாசாவை பின்தொடர்ந்து நம்ம போகிறது. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, ஜனாசா இங்கே கிளப்புனதுமே இவங்க பைக் எடுத்துக்கிட்டு செஞ்சுருவாங்க, பின்தொடர்ந்துலாம் போக மாட்டாங்க, ஜனாசா அங்கே தானே வரப்போகுது, முன்கூட்டியே நான் அங்கே போய் நிற்கிறேன், அதுக்கப்புறம் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி இப்போ நிற்கிறது இருக்குது, அது பின்தொடர்ந்த நன்மையில் வராது. ஏன்னா ஜனாசாவை பின்தொடர்ந்து போய் அந்த ஜனாசா தொழுகையில் பங்கேற்று அதுவரை நம்ம இருந்தோம்னு சொன்னால் எவ்வளோ பேர் நன்மை கிடைக்குதுன்னா, ஒரு கீராத் நன்மை கிடைக்கிறது. ஒரு கீராத் என்பது அந்த மதினா பகுதிகளிலே பெரிய மலையாக உகது மலை தான் சொல்லப்படுது, ஒரு பெரிய மலை, அதுக்கு தான் உதாரணம் உகது மலை உடைய அளவுக்கு உள்ள நன்மை அந்த ஒரு கீராத் என்பது. அதே வந்து அடக்கம் பண்ணுறவரை ஜனாசா தொழுகையிலையும் பங்கேற்று அடக்கம் பண்ணுறவரை ஒருத்தர் நின்றுட்டு போனார்னா 2 கீராத் நன்மை கிடைக்குது. அப்போ அப்படின்னா என்ன, 2 உகது மலை அளவுக்கு உள்ள நன்மை கிடைக்கிறது. இது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த நன்மையை எதிர்பார்த்து என்ன செய்யணும், நம்ம வந்து ஜனாசாவை பின்தொடரணும். இதில் வந்து சில சந்தேகம் எழலாம், ஏன்னா இதையே வந்து தூக்கிட்டு போகிறாங்க, அனாச்சாரங்களை செய்தவர்களாக போகிறாங்க, இந்த மாதிரி நிலையில் நம்ம வந்து பங்கேற்க முடியாத பின்தொடர்ந்து நம்மளும் போனோம்னா அந்த தீமையில் பங்கேற்ற மாதிரி ஒரு ஆயுதே அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்து சந்தேகம் எழலாம். இப்போ நம்ம அதிகாரத்துக்குட்பட்ட நபர்களாக இறந்தவங்க இருந்தாங்கன்னா, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களாக இருக்கிறாங்க, அப்போ நம்ம தெளிவாக நம்ம சொல்லிடலாம், எப்படி சொல்ல முடியும்,
இந்த ஜனாசாவை தூக்கிட்டு போகும்போது யாரும் பேசக்கூடாது, யாரும் எந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஓதுறது இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இந்த பூவள்ளி போடுறதுலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம அதிகாரமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. வேற ஒருத்தருடைய கையில் இருக்க அதிகாரம் நம்ம சொல்றது எடுபடலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படும் போது, இந்த மாதிரி தெளிவான பிதுகத்துகள் நடக்கும்போது அந்த பிதுகத்துகளோடு நம்ம சேர்ந்து நம்ம போகிறத வந்து தவிர்த்துக்கிறணும். அந்த மாதிரி ஓதிக்கிட்டு அந்த பூவள்ளி போட்டுக்கிட்டு போகிறாங்கல்ல, அந்த இடத்தில் நாம் நின்று கொண்டு போகிறது வந்து அதை தவிர்த்துக்கிறணும். அப்படி தவிர்க்கிறதுனால நமக்கு வந்து ஒரு கிராத்து நன்மை இழந்துடுற மாதிரி ஆயிருது. ரசூலுல்லா வந்து பின்தொடர்ந்து போகிறது கடமைன்னு சொல்லியிருக்காங்களே, இதை நம்ம இழக்கிற மாதிரி ஆயிருதுன்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் இது எதுக்காக நம்ம நிற்கிறோங்கிறதான் பார்க்கணும். எதுக்காக அந்த இடத்துக்கு சபைக்கு போகலை, எந்த அல்லாஹுடைய தூதர் ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்லுங்கள் என்று சொன்னார்களோ, எந்த அல்லாஹுடைய தூதர் ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றால் ஒரு கீராத் நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்களோ அந்த ரசூலுல்லா தான் சொன்னாங்க, தீமைகளை கண்டால் கரத்தால் தடுங்கள்னு சொன்னாங்க, சக்தி இல்லை என்றால் நாவாலாவது எடுத்து சொல்லுங்கன்னாங்க, அதுக்கும் முடியாத பட்சத்தில் என்ன செய்ய சொன்னாங்க, உள்ளத்தை கொண்டு வெறுத்து ஒதுங்கிறது. இப்போ ஒரு வெறுத்து ஒருங்க ஒதுங்க சொன்னது யாரு, இறுதியான முடிவு அதுதான். நம்ம கையால் தடுக்கணும்னா பிரச்சனை வரும் தெரியுது, அந்த இடத்துல அந்த சபையில் நம்ம சொல்ல முடியாது, சொல்ல சொன்னாலும் பிரச்சனை வர்ற மாதிரி ஆகும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்மால் முடிந்தது ரசூலுல்லா சொன்னதுக்காக தான் விலகிருக்கிறோம். அதுக்காக விலகும் போது நம்ம அதே நேரத்தில் இந்த விதத்தெல்லாம் இல்லாட்டி நம்ம கலந்துக்கிறதான் போகிறோம், வேணும்னு நம்ம விலகலை. அப்போ இந்த நோக்கத்தை தான் எல்லாம் பார்க்குறான்.